ஆசிய கோப்பை 2023 சூப்பர் போர் சுற்றில் சிறப்பாக செயல்பட்டு ஃபைனலுக்கு முன்னேறிய இந்திய அணி ஃபைனலில் இலங்கையை 50 ரன்களில் சுருட்டி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை தொடர் முடிந்த உடனே இந்திய அணி உள்நாட்டில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்று விளையாட உள்ளது. முதல் போட்டி முகாலியிலும் அடுத்து இந்தூர் மற்றும் ராஜ்கோட்டாயிலும் போட்டிகள் நடைபெறும். இந்த நிலையில் இந்த ஆஸ்திரேலிய தொடருக்கு இந்திய அணி குறித்து தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. ஆசிய கோப்பை 2023 இடம்பெற்ற பெரும்பாலானோர் இந்த தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இடம்பெற்றுள்ளனர். பணிச்சுமை காரணமாக ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோருக்கு ஓய்வு வழங்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளது. கேப்டனாக கேஎல் ராகுல் இருப்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. சஞ்சு சாம்சனுக்கு இடம் கிடைக்குமா என கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த பிசிசிஐ நிர்வாகி ஒருவர், அணியில் 3 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்கள் இருப்பது தேவையற்ற முடிவு. இஷான் கிஷான், கேஎல் ராகுல் ஆகியோர் சிறப்பாக தான் விளையாடி வருகின்றனர். சஞ்சு சாம்சனுக்கு உலகக்கோப்பை முடிந்தவுடன் நடைபெறும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான T20 தொடரில் வாய்ப்பு வழங்கப்படும். அதே போல் திலக் வர்மா தேவை தற்போது இல்லை. சிரேஸ் ஐயர் நல்ல ஃபிட்னஸுடன் இருக்கிறார் என தகவல்கள் கிடைத்துள்ளது. அவர் இல்லை என்றாலும் பேக்கப்புக்கு சூரியகுமார் யாதவ் இருக்கிறார் என கூறியிருக்கிறார். இதுபோன்ற இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரிக்கெட் மச்சான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.